ஐயோ டீச்சர், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்காக கேக்கணும்? பரவாயில்ல, விடுங்க. நீங்க எல்லாம் ஆசிரியர்கள், எங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது. பசங்களா இவங்களுக்காகத்தான் நான் போனா போதுன்னு விடுறேன். இனிமே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்குங்க. உங்க மேடம் பேரை கெடுத்துறாதீங்க. நான் வரேன் டீச்சர். நீங்க ஜகர்த்தா ஆண்டிவோ? சரி குழந்தைங்களா, நீங்க எல்லாருமே வீட்டு கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா, டியான் வீட்டுல படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? அப்போ பயப்பட மாட்டாங்க. பொய் சொல்றது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக சொல்ல சொல்றேன், அவ்வளவுதான். அதுவும் இந்த ஒரு வாட்டி தான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நீங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, சரியா? கண்டிப்பா சௌ மேடம், இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இதை நாங்க மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி மிஸ். இன்னொன்னு, இது எங்க அப்பா உங்களுக்கு டீச்சர்ஸ் டேக்கு கொடுத்த கிஃப்ட், இந்தாங்க. டீச்சர்ஸ் அண்ட் பிளம்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் இன் ஆர் செட்ஸ். நல்லா எழுதிருக்காரு. ஃபியூச்சர்ல நீங்க எல்லாரும் ஆக்டிவா ஸ்மார்ட்டா இருக்கணும், சரிங்களா குழந்தைங்களா? தோட்டத்தில் வளர்ற பழங்கள் மாதிரி நாட்டு மக்களுக்கு நாலு விதமா நீங்க உதவிகரமா இருக்கணும், புரிஞ்சுதா? உங்களுக்கு டீச்சரா இருக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ எங்க அப்பா இததான் மீன் பண்ணிருக்காரா? அந்த வார்த்தைக்கான அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது மிஸ். மேம், இதாங்க உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க. இதை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். எப்படி நீங்க இத மறைச்சு கொண்டு வந்தீங்க? சரி சரி, நாளைக்கு ஆண்டிய பாக்க போகும்போது நீங்க மறக்காம பீச்சஸ் வாங்கிட்டு போங்க, சரிங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? இவன் ரொம்ப குறும்புக்காரனா இருக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, டாங் டாங் நல்ல பையன், நான் சொல்ற பேச்ச கேப்பான். இந்த வயசுல இப்படி இருக்கிறது சகஜம்தா. சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். இவனை எப்படி சமாளிக்க போறனோ தெரியல. ஸ்கூல்லயே ஏதாவது பிரச்சனை பண்றானா? இல்ல இல்ல, எந்த தொல்லையும் குடுக்கறது இல்ல. டாங் டாங் நான் சொல்ற பேச்சை எல்லாம் கேப்பான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, அவன் என்னதான் விளையாட்டு தனமா இருந்தாலும் அவன் கெட்டிக்காரன், பல கேள்விகள் கேப்பான், நிறைய விஷயம் சொல்லுவான். அப்படி இல்லனாதான் நீங்க வருத்தப்படணும். பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கொடுங்க. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. உரிக்கிறதெல்லாம் இது ரொம்ப வேகமா பண்ணி கொடுக்கும் போல இருக்கே. இத மிஷின்ல போட்டா என்ன விட வேகமா உரிச்சு கொடுத்துரும், ஆனா மிஷின்ல போட்டா பாதி உடைஞ்சு போயிடும். இது அப்படி பண்ணாது. நாங்க பழங்காலத்துல கையாண்டதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணுதான் இது. எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். பை டாங் டாங். நண்பர்களே, ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட், டீச்சர்ஸ் டே வரப்போகுது. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி டீச்சர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது நம்ம கடமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாத கிஃப்ட் எதுவும் கொடுக்காதீங்க, கொடுக்கறது பணமா கொடுங்க. உங்க மனசு காட்டுங்க போதும், வேற எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே, மொபைல் போன்லாம் வேண்டாம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கொடுக்கலாமா? அவங்களுக்கு தேவைப்படுமா? கொசு கடிக்கிறதுக்கு ஆயின்மெண்ட்? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஐடியா.
வாங்க டே, அந்த இங்க் பாட்டில் கொண்டு வா. எஸ் பாஸ். இடைவேளைக்கு பிறகு மிந்த்ரா பிக் ஃபேஷன். வாங்கடி, உன்னோட மிஸ்ஸுக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட் இதுன்னு சொன்னா நீ நம்புவியா? இதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லு பாக்கலாம். முடிவில்லாத படிப்பு. முடிவில்லாத படிப்பு, அது கண்டிப்பா உனக்கு தான் பொருந்தும். ஓ, அப்ப டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும்னா ஆசிரியர்களை மதிக்கணும்னு எழுதிருப்பீங்க, கரெக்டா? ஓ, பீச்சஸ் அண்ட் பிளம்ஸ் ஹார்வெஸ்டர் இன் ஆர்ச்சர்ஸ். ஹாய். எங்க அப்பாவோட கேலிகிராஃபியை நான் உங்ககிட்ட காட்டுறேன், இருங்க. எப்படி இருக்கு எங்க அப்பாவோட கேலிகிராஃபி? எங்க அப்பா பல வருஷமா கேலிகிராஃபியை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பீச்சஸ் அண்ட் பிளம்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்? ஆர்ச்சஸ், இந்த வார்த்தை எனக்கு நல்லாவே தெரியும். இது எங்க அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வாவ், பரவாயில்லையே டியான், நீயும் எதுவும் கத்துக்கிட்டு இருக்க போல இருக்கே. நம்மளோட மிஸ்க்கு நான் டீச்சர்ஸ் டேக்கு கொடுக்க போற பெரிய கிஃப்டே இதுதான், நல்லா இருக்கா? டீச்சருக்கு பீச்சஸ் அண்ட் பிளம்ஸ்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்க போறியா என்ன? உங்க அப்பா கிட்ட போதும்னு சொல்லிடு, இல்லனா உங்களுக்கு இது புடிச்சிரும்னு நினைக்கிறேன். உனக்கு இது புரியாது, இது டீச்சர்ஸ்க்கு நம்ம விஷ் பண்ற வார்த்தைகள், அதனால தப்பு இல்ல. நீதான் இத தப்பா யோசிச்சுட்டு இருக்க. என்னது, பழம் பேர சொல்லி டீச்சர வாழ்த்த போறீங்களா? டீச்சர்ஸ் பிளம் எல்லாம் எதுக்கு? நல்லா முத்து மாணிக்கம்னு போடலாம்ல, அது நல்லா இருக்கு. மாம்பழம் தக்காளி பழம் கூட தான் போடலாம். ஆமா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது டீச்சர்ஸ் நம்ம கிட்ட அன்பா அரவணைப்பா இருக்கிறதுனால வர்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் நமக்கு பழங்களை எப்படி பறிக்கணும்னு அவங்க தானே சொல்லி தராங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணி கொடுக்கறேன், புரிஞ்சுதா? என்னது நீ சொல்றது, முட்டாள்தனமா இருக்கு. என்ன மேம், நமக்கு பீச்சஸ் பிளம்ஸ் எல்லாம் பறிக்கறத பத்தி சொல்லி கொடுக்கலையா என்ன? என் வீட்டுல எந்த பீச் பழமும் இல்ல, என் கிட்ட பிளம் மரம் இல்ல. என்ன கேக்காதீங்க, ஆனா மேமுக்கு பழங்கள் பிடிக்கும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க வீட்டுல எந்த மரங்களுமே இருக்காது. உங்க அப்பா எதுக்கு பீச்சஸ் அண்ட் பிளம்ஸ் எழுதுனாலும் எனக்கு தெரியும், ஏன்னா மேமுக்கு அது பிடிக்கும். வா, நம்ம போய் கொஞ்சம் பிளம்ஸ் பறிச்சுட்டு வந்துருவோம், நம்மளும் மேம இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆமா ஆமா, அதான் டீச்சர்ஸ் டே கிஃப்ட் கொடுக்கலாம். நில்லுங்க, அது பேர் நெக்டாரன்ஸ், பிளம்ஸ் கிடையாது. நெக்டாரன்ஸா? பீச் ட்ரீ அப்புறம் பிளம் ட்ரீ, இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் நெக்டாரன். அது உங்களுடைய குழந்தைங்க தான் இதுங்க. சயின்டிபிக்கா இதோட பேரு கிராஃப்டிங். இதோட பேரு கிராஃப்டிங். இது பீச்சை விட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பீச் தான் இதை விட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா இல்லையா?
இங்க பாருங்க வேன், பசங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டாங்களே, அவங்கள மன்னிக்கிறது தான் நல்லது. உங்க இழப்பு ஒன்றும் பெருசு இல்லையே, அவங்கள மன்னிச்சிருங்களே. என்ன முடியாது, முதல்ல இவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சா தான் நான் இதை விடுவேன். இது முதல் தடவை இல்ல, பல தடவை நடந்துருச்சு. இதெல்லாம் டாங் டாங்கோட வேலையா தான் இருக்கும். இது வெறும் பழங்கள் தானே மேடம், இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அறுவடை காலத்துல இவங்க நமக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்க, அதுக்கு கொடுத்துதான் நினைச்சுக்கலாமே. கொடுத்து உதவுறது தானே மனுஷத்தன்மை. சின்ன பசங்க, போனா போகட்டும், விட்டு மன்னிச்சிருங்க மேடம். இதுக்கு அப்புறம் வேணா இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம். நீங்க தான் இவங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க அம்மா அப்பாவை நான் பார்த்தே ஆகணும். ஆனா அது எல்லா குழந்தைகளோட அப்பா அம்மாவும் இங்க இல்ல மேடம். இது என்னுடைய தப்பு தான், மன்னிச்சிடுங்க. ஒரு டீச்சரா இவங்களுக்கு சொல்லி தர வேண்டியது என்னுடைய கடமை. ஏமேலயும் தப்பு இருக்கு, பழங்களையும் மரங்களையும் பாத்துக்க சொல்லி நான் தான் சொன்னேன். அதனாலதான் பசங்க இப்படி பண்ணாங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காம நான் பாத்துக்கறேன். தயவு செஞ்சு இந்த வாட்டி அவங்கள மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். வேண்டாங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பா எங்க பசங்க உங்க தோட்டத்துல இருந்து பறிக்க மாட்டாங்க. ஐயோ டீச்சர், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்காக கேக்கணும்? பரவாயில்ல விடுங்க, நீங்க எல்லாம் ஆசிரியர்கள், எங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது. பசங்களா இவங்களுக்காகத்தான் நான் போனா போதுன்னு விடுறேன். இனிமே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்குங்க, உங்க மேடம் பேர கெடுத்துறாதீங்க. நான் வரேன் டீச்சர். நீங்க ஜாகிரதா ஆண்டிவோ. சரி குழந்தைங்களா, நீங்க எல்லாருமே வீட்டு கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா, டியான் வீட்டுல படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? அப்போ பயப்பட மாட்டாங்க. பொய் சொல்றது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக சொல்ல சொல்றேன், அவ்வளவுதான். அதுவும் இந்த ஒரு வாட்டி தான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நீங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, சரியா? கண்டிப்பா சௌ மேடம், இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இதை நாங்க மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி மிஸ். இன்னொன்னு, இது எங்க அப்பா உங்களுக்கு டீச்சர்ஸ் டேக்கு கொடுத்த கிஃப்ட், இந்தாங்க. Teachers and plums are harvested in our chats. நல்ல எழுதிருக்காரு. ஃபியூச்சர்ல நீங்க எல்லாரும் ஆக்டிவா ஸ்மார்ட்டா இருக்கணும், சரிங்களா குழந்தைங்களா? தோட்டத்தில் வளர்ற பழங்கள் மாதிரி நாட்டு மக்களுக்கு நாலு விதமா நீங்க உதவிகரமா இருக்கணும், புரிஞ்சுதா? உங்களுக்கு டீச்சரா இருக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ எங்க அப்பா இததான் மீன் பண்ணிருக்காரா? அந்த வார்த்தைக்கான அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது மிஸ். மேம், இதாங்க உங்களுக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க. இதை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். எப்படி நீங்க இத மறைச்சு கொண்டு வந்தீங்க? சரி சரி, நாளைக்கு ஆண்டிய பாக்க போகும்போது நீங்க மறக்காம பீச்சஸ் வாங்கிட்டு போங்க, சரிங்களா?